வணக்கம். நீங்கள் இணைத்திருப்பது விண்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் வாகனங்களுக்கு புதிய ஸ்டிக்கர். நாட்டில் மேலும் 40 கொரோனா மரணங்கள். ஒரு மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கார்புப்பட்டி மீட்பு. பயண தடை தொடர்பில் ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள தகவல். ராஜபக்ஷ சகோதரர்களே, இது உங்களால் உண்டான விளைவு. சம்பந்தன் எடுத்துரைப்பு. ஜூன் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்படும் பயண தடை. இரண்டு பெரும் நெருக்கடிக்குள் சிக்கி தவிக்கும் இலங்கை. வெளிநாடொன்றில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆயுததாரிகளால் கொன்று குவிப்பு. இலங்கையில் ஒரு தோட்டாவை கூட தீர்க்காமல் வெற்றியடைந்துள்ள சீனா. பெரும் நெருக்கடிக்குள் இலங்கை. வீடுகளிலேயே அதிகரிக்கும் உயிரிழப்பு. நாட்டிற்கு நிரந்தர பூட்டு. ராணுவ தளபதியின் மறைமுக ஒப்புதல். பாடசாலைகளில் திறப்பு குறித்து வெளியாகும் போலி செய்தி. கல்வி அமைச்சு முக்கிய தகவல். இனி விரிவான செய்திகள். கொழும்பு நகருக்குள் பிரவேசிக்கும் வாகனங்களுக்காக நாளை முதல் புதிய ஸ்டிக்கர்கள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. பயண கட்டுப்பாடு அமுல்படுத்தப்பட்டுள்ள காலம் முழுவதும் இந்த ஸ்டிக்கர் செல்லுபடியாகும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 40 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1696 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சீனாவினால் தயாரிக்கப்படும் 10 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று நாட்டிற்கு கிடைக்கவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கருப்பு பட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினர் முன்னெடுத்த விசேட தேடுதலின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கருப்பு பட்டி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயணத்தடையை ஜூன் 21ஆம் தேதி வரை நீடிக்க வேண்டும் என இலங்கை வைத்திய சபை ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. அதனூடாக கொரோனா வைரஸ் பரவுவதை மேலும் கட்டுப்படுத்த முடியும் என இலங்கை வைத்திய சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 11ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெறும் விசேட கூட்டத்தில் இதுகுறித்து முடிவு எடுக்கப்படும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. ராஜபக்ஷ சகோதரர்கள் இருவருமே உள்நாட்டிலும் சர்வதேசத்திற்கும் வாக்குறுதிகளை அளித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதனை நடைமுறையில் முன்னெடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இதுகால வரையிலும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் ஏற்பட்ட விளைவுகளில் ஒன்றாகவே அமெரிக்க காங்கிரசால் இலங்கை குறித்த பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2009 மே 18 அன்று இலங்கையில் போர் முடிவடைந்து 12 ஆண்டுகளை அங்கீகரித்து இழந்த உயிர்களை கௌரவித்தல் மற்றும் இலங்கை மக்கள் அனைவருக்கும் செழிப்பான எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக இலங்கையில் நீடித்த அமைதியான அரசியல் தீர்வை உறுதிப்படுத்துவதற்கான நீதி, பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம், புனரமைப்பு, இழப்பீடு மற்றும் மறுசீரமைப்புக்கான ஆதரவை வெளிப்படுத்தல் எனும் தலைப்பில் ஜனநாயக கட்சியின் வட கரோலினா மாநில காங்கிரஸ் உறுப்பினரான டெபோரா ரோசினால் பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணைக்கு பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களான பில் ஜான்சன், டானி டேவிஸ், ஃபிரெட் சேர்மன்,
கதி மன்னிங் ஆகியோரும் இணை அனுசரணை வழங்கியிருக்கின்றனர். இந்த பிரேரணைக்கு கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ள இலங்கை அரசாங்கம் அதன் முன்னகர்த்தல் செயற்பாடுகளை உடனடியாக இடைநிறுத்துமாறும் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் நியூயோர்க்கில் உள்ள இலங்கை தூதரகம் ஊடாக கோரிக்கைகளை முன்வைத்து காய்களை நகர்த்த ஆரம்பித்துள்ளது. இந்நிலைமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே சம்பந்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் அவர் வெளியிட்டுள்ள கருத்தாவது, இலங்கை அரசாங்கம் உள்நாட்டிலும் சர்வதேசத்திற்கும் வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. குறிப்பாக போரின் பின்னரான சூழலில் இனப்பிரச்சினை தீர்வு உட்பட இன நல்லிணக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குதல் என்று பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவும் நாட்டில் நிரந்தரமான சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதற்கான விருப்பத்தினை வெளியிட்டிருந்தார். ஆகவே ராஜபக்ச சகோதரர்கள் இருவருமே உள்நாட்டிலும் சர்வதேசத்திற்கும் வாக்குறுதிகளை அளித்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அதனை நடைமுறையில் முன்னெடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பரிந்துரைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் கரிசனைகளை கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் ஜனநாயகத்திற்கு முரணான கருமங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதனால் நாட்டின் ஸ்திரமற்ற நிலைமை நீடிக்கின்றது. இவ்வாறான நிலையில்தான் அமெரிக்கா காங்கிரசால் இலங்கை பற்றிய முன்கூட்ட தீர்மானம் பிரேரணையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது அடுத்த கட்டமாக வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு நிறைவேற்றப்படும். அவ்வாறான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது இலங்கை அரசாங்கம் பொறுப்பு கூறலில் இருந்து விலகி நிற்க முடியாத நிலைமைகள் தீவிரமடையும். அரசாங்கம் இதுகால வரையிலும் முன்னெடுத்த செயற்பாடுகளை கைவிட்டு உடனடியாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லையேல் இதுபோன்ற பல விடயங்களுக்கு சர்வதேச ரீதியாக முகம் கொடுக்க நேரிடும். அடுத்து வரும் காலங்களில் இவ்விதமான பல காரியங்கள் நிகழலாம் என்றார். கொரோனா பரவலை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்க திட்டமிட்டுள்ளதாக அரசியல் உயர்மட்டத்தை மேற்கோள் காட்டி தமிழ் பத்திரிகையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பயண கட்டுப்பாட்டை நீடிக்க வேண்டுமென அரசாங்கத்திடம் சுகாதார பிரிவினர் கோரியுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் மற்றும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் மூழ்கிக் கொண்டிருப்பதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஆகியவற்றால் இலங்கை ஒரே வேளையில் இரண்டு பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இதிலிருந்து மீள்வதற்கு உலக நாடுகள் இலங்கைக்கு உதவ வேண்டும் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியான ஹனா சிங்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வெளிநாடொன்றில் ஆயுததாரிகளின் மிலோச்சத்தனமான தாக்குதலால் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்பிரிக்க நாடான வடக்கு புர்கினா பாசோவில் உள்ள கிராமம் ஒன்றிலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நைஜரின் எல்லையில் யாகா மாகாணத்தில் உள்ள சோல்கான் கிராமத்தில் வசிப்பவர்கள் மீதே வெள்ளிக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்கள் வீடுகளையும் சந்தை தொகுதியொன்றையும் எரித்ததாக அந்நாட்டு அரசாங்கம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அத்துடன் தாக்குதல் நடத்தியவர்களை பயங்கரவாதிகள் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ள போதிலும் தாக்குதலுக்கு எந்த குழுவும் பொறுப்பேற்கவில்லை. இதையடுத்து 72 மணி நேர தேசிய துக்க தினத்தை அறிவித்துள்ள ஜனாதிபதி ரோஜ் மார்க் கிறிஸ்டியன் கபோர் இந்த தாக்குதலே காட்டுமிராண்டித்தனம் என தெரிவித்துள்ளார். யாகா மாகாணத்தின் முக்கிய நகரமான செபாவிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோக்லான் என்ற சிறிய சமூகம் சமீபத்திய ஆண்டுகளில் ஏராளமான தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் நடைமுறைக்கு வருவது சீனாவிற்கு ஒரு வெற்றியாக கருதப்படலாம். ஏனென்றால் அது கொழும்பின் மத்திய இன்னொரு கேந்திர முக்கியத்துவ காலடியை பாதிக்கின்றது. ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் கீழ் சீனாவின் உலகளாவிய புகழை கட்டியெழுப்பும் பரந்த பின்னணியில் அரசிற்கு சொந்தமான சீன கனரக பொறியியல் கூட்டுத்தாபனம் மண்டலமும் பாதையும் செயற்றிட்டத்தின் வெற்றியை காட்சிப்படுத்த தயாராகியிருக்கின்றது. இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஓய்வு பெற்ற ராணுவ தளபதிகளில் ஒருவரான ஹேனல் ஹரிஹரன். நாட்டில் வீடுகளிலேயே உயிரிழக்கும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது.
கோவிட் வைரஸ் பரவலின் மூன்றாம் அலை இலங்கையில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. நாளாந்தம் சுமார் 3000-ஐ கடந்து தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதோடு 30-க்கும் குறையாத அளவில் மரணங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு பதிவாகும் மரணங்களில் பெரும்பாலான தொற்றாளர்கள் வீடுகளிலேயே உயிரிழப்பது பாரதூரமான விடயம் என்பதுடன் இந்த விடயம் சுகாதாரத்துறையினருக்கு பாரிய சவாலாகவே அமைந்துள்ளது. தொற்றுக்கான அறிகுறிகள் காணப்பட்டாலும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவதில் காணப்படுகின்ற தாமதமே இவ்வாறான மரணங்களுக்கான காரணம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்படுவதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எனினும் அது குறித்து இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்தும் தினமும் 3000 கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவது கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலைமை. இதனால் மக்களின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் சரியான நேரத்தில் எடுக்கப்படும். எவ்வாறாயினும் என்றோ ஒரு நாள் மீண்டும் நாடு திறக்கப்படும் வரை மக்கள் வீடுகளில் சுகாதார பாதுகாப்புடன் இருந்து தொற்று நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 21-ஆம் தேதி வரை பயண கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என வெளியாகியுள்ள செய்தி குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். எதிர்வரும் 29-ஆம் தேதி முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களில் எதுவித உண்மையும் இல்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. சுகாதார பிரிவின் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படும் பரிந்துரையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா மேலும் தெரிவித்துள்ளார்.